சரிப்பா, நம்ம ஃபோர்த்து சாப்டர் முடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட் வந்து நம்ம டூ செகண்ட் சாப்டர் பார்க்குறோம்ப்பா. செகண்ட் சாப்டர் வந்து என்ன அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். கேட்டுப்பா, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஒரு இம்பார்ட்டண்ட் சாப்டர். வாட் இஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்? அதாவது நம்ம இது வரைக்கும் என்னென்ன நம்பர்லாம் பார்த்தோம்? நேச்சுரல் நம்பர்ஸ் பார்த்துருப்போம், அடுத்து ஹோல் நம்பர்ஸ் பார்த்துருப்போம், ஓகேவா? அடுத்தபடி இன்டீஜர்ஸ் பார்த்துருப்போம், அடுத்தபடிய ரேஷனல் நம்பர்ஸ் பார்த்துருப்போம், ரியல் நம்பர்ஸ் நம்ம பார்த்துருப்போம், ஓகேவா? இதுக்கு எல்லாத்துக்கும் பாஸ் வந்து யார் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், ஓகேவா? இது எதுக்காக நம்ம வந்து நான் ரவுண்ட் போட்டிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஹோல் நம்பர்ஸ் உள்ள தேடி பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கும், இன்டீஜர்ஸில் உள்ள தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோல் நம்பர்ஸும் இருக்கும் நேச்சுரல் நம்பர்ஸும் இருக்கும், ஓகேவா? ரேஷனல் நம்பர்ஸில் தேடி பார்த்தீங்கன்னா இன்டீஜர்ஸ் இருக்கும், ஹோல் நம்பர்ஸ் இருக்கும், நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கும், ரியல் நம்பர்ஸில் இந்த உள்ள எல்லா நம்பர்ஸும் இருக்கும். நேச்சுரல் நம்பர்ஸ் என்ன? 1, 2, 3, 4, 5 எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஹோல் நம்பர்ஸ்னால் என்னப்பா? நேச்சுரல் நம்பர்ஸ் கூட நம்ம 0 ஆட் பண்ணிட்டா உனக்கு வந்து அது என்னது? ஹோல் நம்பர்ஸ். இன்டீஜர்ஸ்னால் அர்த்தம் 0 ±1 ±2 ±3 எக்ஸட்ரா எக்ஸட்ரா. க்யூ ஃபார் என்ன அப்படின்னா ரேஷனல் நம்பர்ஸ். ரேஷனல் நம்பர்ஸ்னால் என்ன அர்த்தம்? எம் பை என் ஃபார்ம், ஓகேவா? எம் பை என் ஃபார்ம். எம் பை என் ஃபார்ம்னா மீனிங் என்னப்பா? ஆமாம், நியூமரேட்டில் ஒரு நம்பர் இருக்கும், டினாமினேட்டர் நம்பர் இருக்கும், ஆனால் டினாமினேட்டில் உள்ள நம்பர் இஸ் நாட் ஈக்குவல் டு என்னது? 0. டினாமினேட்டர் நம்பர் எந்த நம்பராலும் வரலாம், ஆனால் எது மட்டும் வராது? 0 மட்டும் வராது, ஓகேவா? ஆமாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2/3 இஸ் என்னது? ரேஷனல் நம்பர். ரியல் நம்பர்ஸ்னால் அதில் உள்ள எல்லா நம்பர்ஸும் சேர்ந்து வரும், ஓகேவா? இது வரைக்கும் நம்ம ரியல் நம்பர்ஸ் வரைக்கும் தான் பார்த்துருப்போம். ரியல் நம்பர்ஸ்க்கே பாஸ் ஒரு ஆள் இருக்கிற அவர் தான் யார்? காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லும்போது எதெல்லாம் வரும் அப்படின்னா, ரியல் நம்பர்ஸ் ப்ளஸ் இமேஜினரி நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸ் ப்ளஸ் இமேஜின் நம்பர்ஸ் இஸ் கால்டு என்ன நம்பர் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர். சார், காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி சார் ஃபார்ம் ஆகணுச்சு அப்படின்னா, அதுக்கு பாருங்கள், காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து எப்படி வந்து உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா, அதில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பாருங்களேன், x²-16=0 ஒரு ஈக்குவேஷன் இருக்குமா? திஸ் இஸ் குவாட்ரடிக் ஈக்குவேஷனா? இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனுக்கு எத்தனை சொல்யூஷன் கிடைக்கும்? 2 சொல்யூஷன் கிடைக்கும். அந்த சொல்யூஷன் எல்லாம் பாருங்கள், x²=16. அப்போ x=, உனக்கு என்ன வரும்? ±4 வருமாப்பா. எப்படி? இம்ப்ளைஸ் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட். அப்போ x=√16 வரும். இப்போ ரூட் ஆஃப் 16னா ±4, x=±4 சொல்கிறேன். அப்போ x=+4, x=-4. அப்போ 4, -4 ஆர்டி என்னது? ரியல் நம்பர்ஸ், ஓகேவா? அது ரியல் நம்பர்ஸ். இப்போ x²-16=0 இல்லாமல் x²+16=0 வைங்களேன். உங்களுக்கு இதில் எக்ஸுக்குள்ள வேல்யூ ஃபைன் பண்ணுங்கள். x²-16 x=√-16, ஓகேவா? √-16 எப்படி எழுதலாம்? √-16 எப்படி எழுதலாம்? -1 × 16 எழுதிக்கலாமா? ஓகேவா? இப்போ √-1 × 16 எழுதிக்கலாமா? ஓகேவா? அடுத்தபடியாக √-16க்கு உனக்கு ஆன்சர் தெரியுமா என்னது? ±4 தெரியுமா? √-1 வந்து நிற்குது. அப்போ √-4 × √-1 இருக்கேன். அந்த √-1க்கு மேத்தமெட்டிக்ஸில் உங்களுக்கு என்ன போட்டானா? 5 போட்டாங்க. அதாவது மேத்தமெட்டிக்ஸில் எங்கே √-1 வருதோ, √-1 இருக்கிறதுல ஐ நினைச்சலாம், போட்டுக்கலாம் சார். அப்போ ஐனா என்ன? ஐ இஸ் தி இமேஜினரி யூனிட். ஐ இஸ் என்னது? இமேஜினரி யூனிட். அப்போ √-1க்கு ஐ போட்டுக்கலாமா? அப்போ என்ன வருவாங்க? +/-4i வரும். அப்போ தேர்ஃபார் x=, என்ன அப்படின்னா +/-4i. அப்போ +4i −4i. அப்போ 4i −4i இஸ் தி என்னன்னா இமேஜினரி நம்பர்ஸு, ஓகேவா? அப்போ இமேஜினரி நம்பர்ஸ் ப்ளஸ் ரியல் நம்பர்ஸ் இஸ் கால்டு என்ன நம்பர் அப்படின்னா என்னது? காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், ஓகேவா? அப்போ +4i −4i அப்படின்னு சொல்லும்போதுப்பா, அது வந்து இமேஜினரி நம்பர்ஸு.
அந்த இமேஜினரி நம்பர்ஸும் ப்ளஸ் ரியல் நம்பர்ஸும் சேர்ந்தா தான் அது என்ன நம்பரு, காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்போ எல்லா நம்பர்ஸுக்கும் பாஸ் வந்து யார் அப்படின்னா என்னது, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஓகேவா? அப்போ மேத்தமெட்டிக்ஸில் எங்கே ரூட் ஆஃப் மைனஸ் ஒன்றுன்னு வருதோ அந்த பிளேஸில் நீங்கள் என்ன போட்டுக்கலாம், ஐன்னு போட்டுக்கலாம். ஐ இஸ் தி என்ன அப்படின்னா இமேஜினரி யூனிட். ஓகேவா? இமேஜினரி யூனிட். ஓகேவா? எக்ஸ் ஸ்கொயர் சீக்வல் மைனஸ் சிக்ஸ்டீனு. அப்போ எக்ஸ் சீக்வல் ரூட் ஆஃப் மைனஸ் சிக்ஸ்டீனு. ரூட் ஆஃப் மைனஸ் சிக்ஸ்டீனா மைனஸ் ஒன் இன்ட்டு சிக்ஸ்டீன் எழுதுகிறோம். அப்போ உங்களுக்கு ஃபார்முல தெரியும், ரூட் ஆஃப் எம்என் இஸ் ஈக்குவல் டு ரூட் எம் இன்ட்டு ரூட் என். அப்போ அந்த ஃபார்முலா பிரகாரம் ரூட் ஆஃப் மைனஸ் ஒன் இன்ட்டு ரூட் ஆஃப் சிக்ஸ்டீன் எழுதிக்கலாம். ரூட் ஆஃப் சிக்ஸ்டீனுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியும், ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபோரு. ரூட் ஆஃப் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் ரூட் ஆஃப் மைனஸ் ஒன் அப்படியே எழுதிக்குவாங்க. ரூட் ஆஃப் மைனஸ் ஒன்று இருக்க இடத்துல என்ன போட்டுக்கலாம், ஐ போட்டுக்கலாம். இப்போ எக்ஸ் சீக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபோர் ஐ. ஓகேவா? ப்ளஸ் ஃபோர் ஐ மைனஸ் ஃபோர் ஐ, திஸ் நம்பர் இஸ் என்ன அப்படின்னா நாட் ரியல். ஆக்சுவலாக இது என்ன நம்பர்ஸ் கிடையாது, ரியல் நம்பர்ஸ் கிடையாது. நீங்கள் டென்த்து கூட படிச்சிருப்பீங்க, அதாவது வந்து டெல்டா லெஸ் தென் ஜீரோ அப்படின்னா, டெல்டானது லெஸ் தென் ஜீரோ. டெல்டாங்கிறது என்னன்றதாப்பா, பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி. ஓகேவா? டிஸ்கிரிமினட் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி லெஸ் தென் ஜீரோ அப்படின்னா த ரூட்ஸ் ஆர் இமேஜினரி ஆர் த ரூட்ஸ் ஆர் அன்ரியல், நாட் ரியல்னு சொல்லுவீங்க. அந்த நாட் ரியல் தான் என்ன நம்பர்ஸ் அப்படின்னா இமேஜினரி நம்பர்ஸு. ஸோ இமேஜினரி நம்பர்ஸ் ப்ளஸ் ரியல் நம்பர்ஸ் இஸ் கால்ட் என்ன நம்பர், காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகேவா? அப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பருக்குள்ள நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன நம்பர்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்னா, நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கும், ஹோல் நம்பர்ஸ் இருக்கும், இன்டீஜர்ஸ் இருக்கும், ரேஷனல் நம்பர்ஸ் இருக்கும், ரியல் நம்பர்ஸ் இருக்கும். ஓகேவா? இமேஜின் நம்பர்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஸோ நம்பர்ஸ்க்கெல்லாம் பாஸ் வந்து ஏற்கனவே காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஓகேவா? சரி, அடுத்த கிளாஸில் அடுத்த